ஏங்க 16 வயசு பையங்க உடம்புல அவ்வளோ எனர்ஜி இருக்கும். கரெக்டாக என்னதான் இந்த நம்ம ஒரு 3 வருஷம் பயங்கரமாக அப்படியே மூழ்கி கிடக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த 19 வயசு உடம்பு 20 வயசு உடம்புன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குங்க. முக்கியமாக போக வேண்டியது போய்விட்டது, முக்கியமாக இல்லாதது இல்லாததாக போய்விட்டது. எது? நான்பாதத்தினால் மனமும் மனமே பிரபஞ்சமாகவும் இருக்கும் எல்லாமுமே போயிடுச்சு. தூய சத்துவம், தூய பரம்பொருள் தன்மை, உள்கடந்த தன்மை, பரம்பொருளே அங்கே வந்து அந்த கூட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியோ. இந்த கூட்டுக்குள்ளே நம்ம வாசம் பண்ணுறோம், உயிர் வாசம் பண்ணலை, பொருள் வாசம் பண்ணிக்கிறது, ஆழ்ந்த உறக்க பொருள் வாசம் பண்ணிக்கிறது. நீங்கள் உடனே உயிருக்கு சேர்த்துக்கிறீங்க, உயிருக்கு அது ஆரோக்கியமாக, உயிர் உடம்பாக இருக்குது, அந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுட்டு உயிர் அப்படியே ஓம் போனோம். உயிரை பற்றிய பயம் முதல்ல போனோம், அந்த பயத்துக்கே நான் பிரியறதுனால தான் வருது. நான் வந்து உயிரை உடம்பை வந்து நானாக நினைக்கிறதுனால தான் வருது. திங்கரை நானாக நினைக்கிறதுனால தான் வருது. திங்கர் வந்து உடம்பா. உணர்ச்சியை பற்றி புத்திக்கும் மனத்துக்கும் வாக்கியங்களாகவும் காட்சிகளாகவும் வருகிறது. காட்சியும் வாக்கியமும் இந்த பயாலஜின்ற செல் லைஃபை கடந்து இருக்கின்றது, செல்லினுடைய உயிரை கடந்து இருக்கின்றது. அதனுடைய ஆதாரத்தில் இவைகள் இருக்கின்றன, இது வந்து போய்கொண்டிருக்கின்றது. நீங்களா உங்களை பத்தி இப்படி காமிச்சு பேசலைன்னா உங்களை பத்தி நினைப்பு கூட அங்க இல்லை. கரெக்டா, நிறைய எண்ண கூட்டங்கள்ல நாமும் ஒரு எண்ண கூட்டத்துல நடுவில் தான் நிக்கிறோம். இத லேம்ப் போஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வரும், அதை சுத்தி சுத்தி. அவர் என்ன சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார்னா, யாருக்கு சொன்னாரு, எனக்கு சொன்னார்ன்றது மறைமுகம். கரெக்டா, ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கா இல்லையா, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும், ஒவ்வொரு உள்ளுக்குள்ள இருக்கிற சிந்தனையிலையும். ஸோ பயங்கர பொய்யாட்டம், நானே பொய்யாட்டம், அந்த லேம்ப் போஸ்டே பொய். அதனால அவர் என்ன சொன்னாரு, வாழறதுக்கு உடம்பே தேவையில்லை அப்படின்னா, உடம்பு இல்லாமல் அப்பவே 16 வயதில் ஞானம், ஞானம்னா என்ன, அகந்தை விழுந்து பொய் உடல் விழுந்து பொய் எண்ணங்கள் மறைந்து பொய் உயின்றது நன்றாக நிரூபிக்கப்பட்டு இதெல்லாம் நிதர்சனமாக வாழும் பொழுது காணுவதே முக்தி. கடைந்தெடுக்கப்பட்ட அந்த உணர்வுல வாழ போறதுதான் நம்ம பண்ற பிராக்டிகல்ஸ்.